ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சொந்தமாக எல்லா நியூஸும் உடனே உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் சொந்தமாக எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறோம். டுவெல்த்துக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பசங்க இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோ பார்த்தோன்னே அப்போ நான் மேக்ஸில் இவ்வளோ ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு அந்த ஐடியா கிடைச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பசங்க மேக்ஸை பார்த்து பயந்துட்டு ஐயோ நம்மளால முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டோட என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பசங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும், இந்த வீடியோ வந்து ஒரு ஐடியாவை கொடுக்கும். அதனால தயவு செய்து நீங்க மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்கள்ட்ட மேக்ஸ்ல பாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான விஷயங்கள் வேணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பழைய பப்ளிக் கொஸ்டின், ரெண்டு பப்ளிக் கொஸ்டின் இருக்கு. மார்ச் கொஸ்டின் ஒன்று இருக்கு, செப்டம்பர் கொஸ்டின் ஒன்று இருக்கு, சரியா? இது ரெண்டும் உங்க கையில இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்க கையில இருக்கணும், சரியா? ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஓல்டு கொஸ்டின் சார் எங்களுக்கு தான் நியூ சிலபஸ் கிடையாது, அதுல இருந்து சில போர்ஷன்ஸ் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, டெலீட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க கொஸ்டினை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரியா? இந்த கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும், சரியா? நம்ம மேக்ஸ்ல பாஸ் ஆகணும் அப்படின்னா என்ன வேணும்னா, பப்ளிக் கொஸ்டின்ஸ் வேணும், பழைய கொஸ்டின்ஸ் வேணும். ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட வேணாம், இது எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, சரியா? எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க, இல்லாட்டி கையில என்ன பண்ணுங்க, ஒரு PDF ஃபைல எடுத்து வச்சுங்க. அடுத்து என்னன்னா, நம்பிக்கை வேணும், சரியா? மேக்ஸ் தானடா அசால்ட்டா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும், சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா, உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும், சரியா? என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா நம்ம இங்க என்ன ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய பேர்த்து வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமா மாறிடுச்சு, சரியா? அந்த சோம்பேறித்தன வாழ்க்கையில இருந்து என்ன பண்ணணும்னா வெளியே வரணும், சரியா? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும், சரியா? இந்த மூணு விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், மேக்ஸ் என்ன பண்ணலாம், தூக்கி எரிஞ்சிடலாம், சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க பழைய க்வெஸ்சன்ஸ் எடுத்து வச்சிருங்க, சரியா? சரி, இப்ப என்ன பண்ண போறோம் சொல்லி பாத்தீங்கன்னா, முத எந்தெந்த சாப்டர் வந்து நீங்க கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணி சொல்றேன். அந்த சாப்டர்ல நீங்க படிக்கவே வேணாம், சரியா? என்னென்ன சாப்டர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 5th சாப்டர், சரியா? செகண்ட் வால்யூம்ல எடுத்துட்டோம்னா 7th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர். இதெல்லாம் உங்களுக்கு இந்த 4 சாப்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும், அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சரியா? சரி சார், எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம். இது வந்து நான் யாருக்காக சொல்றேன்னா, பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஆள், இந்த வீடியோ பார்க்க வந்த ஆள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, நாங்க செஸ்ட் பாஸ் ஆனா போதும்னு நினைக்கிற ஆட்களுக்காக தான் என்ன பண்றேன், இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால பாஸ் ஆகணும்னு நினைக்கிற ஆள் வந்து என்ன பண்ணுங்க, இதை பாருங்க, இந்த 4 சாப்டர் நீங்க படிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, முடிவு பண்ணுங்க, சரியா? அடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் கூட விடாம, சரியா? ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் கூட விடாம நீங்க பாக்கணும் முதல் 4 சாப்டர். 6th சாப்டர்ல என்னன்னா, பழைய கொஸ்டின்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா போதும் 6th சாப்டர். ஏன்னா நம்பர் ஆஃப் சம்ஸ் வந்து அதிகம் உங்களால பார்க்க முடியாது, சரியா? அப்ப 6th சாப்டர்ல சில குறிப்பிட்ட சம்ஸ் மட்டும் பார்த்தா போதும், முதல் 4 சாப்டர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூம் கவர் ஆயிடும், சரியா? ஃபர்ஸ்ட் வேல்யூமை கவர் பண்ணோடனே நீங்க பழைய கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுங்க, உடனே டெஸ்ட் எல்லாம் எழுத வேணாம். பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து உங்க புக்ல என்ன பண்ணணும்னா நோட் பண்ணி வைங்க, இந்தந்த கொஸ்டின் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, சும்மா ஒரு ஒரு பென்சில கூட டிக் பண்ணி வைங்க, இந்தந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பழைய கொஸ்டின்ஸ்ல, சரியா? அதை நல்லா பாருங்க, நல்லா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபுல்லா, அதாவது ஒவ்வொரு சாப்டரா கம்ப்ளீட் பண்ணி, நம்ம ஏற்கனவே ஐடியா கொடுத்துருக்கோம், ஸ்டடி டைம் டேபிள் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம், எப்படி படிக்கிறதுன்னு கூட சொல்லி கொடுத்துருக்கோம், சரியா? நல்ல ஒரு அரை மணி நேரம் பாருங்க, அரை மணி நேரம் ஒரு 3 சம்மு பார்க்க முடிஞ்சாலும் சரி, இல்ல ஒரு 5 சம்மு பார்க்க முடிஞ்சாலும் சரி, சரியா? அதுல அந்த 5 சம்முல நீங்க என்ன பண்ணுனா, இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் எடுங்க, அந்த 5 சம்முல ஏதாவது ஒரு சம்மு வந்திருக்கான்னு பாருங்க, அந்த சம்மை டெஸ்ட் எழுதுங்க. அடுத்து குவார்டர்லி கொஸ்டின் எடுங்க, அதுல ஏதாவது இந்த 5 சம்முல இருக்கான்னு பாருங்க, அதை டெஸ்ட் எழுதுங்க. இப்படியே ரொட்டீனா ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா உங்களுக்கு எந்த விதத்திலையும் மறந்தே போகாது. நிறைய பேத்துக்கு ஒரு என்ன ஒரு தாட் அப்படின்னா, நமக்கு வந்து மேக்ஸ் வந்து மறந்து போயிருது அப்படிங்கிற ஒரு எண்ணம், சரியா? இந்த எண்ணம் வந்து நமக்கு என்னன்னா,
நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண இது கண்டிப்பா மாறிடும் சரியா. அடுத்து என்ன பண்ணணும்னா உங்களோட அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்களோட யாராவது கெலிக்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூப்பிட்டு இந்த நான் சம்ம இந்த நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் உனக்கு புரியுதான்னு பார்த்து சொல்றா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க சும்மா ஜஸ்ட் ஒரு தடவை என்ன பண்ணுங்க சொல்லி கொடுங்க. கண்டிப்பா இதுக்கு மேல உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சரியா. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் நல்லா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் யாராவது கூப்பிட்டு என்ன பண்ணுங்க சொல்லி கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் வேல்யூ வாங்க, எயித்து சாப்டர் வாங்க சரியா. செவன்த் சாப்டர்ல அது நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும், செவன்த் சாப்டர் விட்டுருங்க. இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட பார்த்துட்டா கூட ஓகே சரி செவன்த் சாப்டர் விட்டுலாம். எயித் சாப்டர்ல ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். அதுல இருந்து ஒரு 3 மார்க் கண்டிப்பா அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய 3 மார்க் கண்டிப்பா வரப்போகுது சரியா. அதை ஃபுல்லா பாத்திரலாம் சரியா, பிரச்சனையே இல்லை. அடுத்து 9th 10th விட்டுருங்க சரியா, உங்களுக்கு தேவையே இல்ல. 10th சாப்டர்ல முடிஞ்சா அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்ல ஒரு 14 சம் இருக்கும், மனப்பாடமாவது பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த 14 சம்முமே ஆஃப் ஆஃப் தி சம் பாத்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் என்ன, எல்லா சமுக்குமே 14 சமுக்குமே அதே ப்ரொசீஜர் தான். என்ன பண்ணுவோம்னா ஆஃப் ஆஃப் தி சமுக்கு பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அந்த சம்மோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்னா ஆன்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் சரியா. அதனால அந்த 10th சாப்டர்ல அந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அந்த 14 சம்ல இருந்து கண்டிப்பா இப்பயே எழுதி வச்சுங்க, ஒரு 5 மார்க் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல வரப்போகுது சரியா. அதை நீங்க பாத்துக்கங்க சரியா. அடுத்து 11th சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர், 12th சாப்டர் அதை விட ஈஸியான சாப்டர் சரியா. 11th சாப்டர் நல்ல தெளிவா கான்செப்ட் நோட்டு புரிஞ்சிருச்சுன்னா அதை விட ஈஸியான சாப்டர் புக்ல வேற எந்த சாப்டருமே கிடையாது சரியா. ஏன்னா 12th சாப்டர்ல கூட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க சாரி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, செகண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி, அந்த ட்ரூத் டேபிள் வந்து ரொம்பவே ஈஸி. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பத்தி நம்ம சேனல்ல வரக்கூடிய நாட்கள்ல தெளிவா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கும் சரியா. அப்ப செகண்ட் வேல்யூ கொஞ்சம் கவர் பண்ணிடுவீங்க. இதை மட்டும் நீங்க படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா சாலிடா நீங்க 45 to 55 marks உங்க கையில இருக்கு. எதுக்கு 90-க்கே 45 to 55 marks உங்க கையில இருக்கு சரியா. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புக் பேக் ஒன்வேர்டு சரியா, ஒரு ஒன்வேர்டு கூட விடாம புக் பேக் ஒன்வேர்டை சாலிடா என்ன பண்ணணும்னா ஒரு ஒன்வேர்டு கூட நீங்க விடாம பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம்னா சூப்பரா என்ன பண்ணிடலாம். மொத்தம் 20 ஒன்வேர்டு, 20 ஒன்வேர்டுல 13-15 ஒன்வேர்டு என்ன பண்ணலாம்னா சாலிடா உங்களால அடிக்க முடியும் சரியா. ஆனா ஒன்வேர்டு படிக்கும் போது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணணும், அதாவது நீங்க வந்து கீவேர்டு வந்து என்ன பண்ணுவீங்க செட் பண்ணுவீங்க. இப்போ கொஸ்டின்ல ஏதாவது 2 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா நீங்க ஆப்ஷன் 2 அப்படின்னு சொல்லி ஆன்சருக்கு செட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி செட் பண்ணக்கூடாது. அதாவது கொஸ்டின்ல ஏதாவது 2 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 2 அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும். ஏன்னா ஒரு பப்ளிக்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்ஷனை ஃபுல்லா புக் பேக்ல இருக்க இப்ப ஏ ஆப்ஷனை டிக்கும் டி ஆப்ஷனை சிக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாத்தி கொடுத்துறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் மாத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க புக் பேக்ல படிக்கும் போது அந்த கீ ஆன்சர் செட் பண்ணுங்க பாத்தீங்களா, கீவேர்டு மாதிரி செட் பண்ணுங்க பாத்தீங்களா, அது வந்து ஆன்சருக்கு செட் பண்ணுங்க சரியா. இந்த 2 வந்துச்சுன்னா 2 தான் ஆன்சர், இந்த 3 வந்துச்சுன்னா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஆன்சருக்கு கீவேர்டு செட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒன்வேர்ட்ல நீங்க சாலிடா 13-15 marks வாங்கிடலாம். கண்டிப்பா உங்களால 60 marks மேல ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப நீங்க பார்த்தது நீங்க செஸ்ட் பாஸுக்கு தான் ஐடியா கேட்டீங்க, நான் 60 marks உங்களுக்கு ஐடியா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட கொடுத்துச்சுன்னா இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.